அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று முதல் நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருந்து ஒவ்வொரு பாடமாக வரி வரியாய் வினாக்களை பார்க்க உள்ளோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மேலும் உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்களை இந்த வினாக்களை பார்க்க சொன்னீங்கன்னா நிச்சயமா தேர்வில் குறிப்பிட்ட மதிப்பெண்ணை பெற்றுத்தரும். பாருங்கள், வினாக்களை பார்ப்போம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் டேஷ் எனப்படும் உந்தம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் எனப்படும். அடுத்த வினா, டேஷ் என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவம் ஆகும். அதாவது விசை, விடை. விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புற செயல் வடிவம் ஆகும். அடுத்த வினா, இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இது, நிலையியல். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் பொருள்கள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் எது? நிலையியல். விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் இயந்திரவியல். புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு டாஸ் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 9.8. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி மைனஸ் 1. உருண்டோடும் தொடர் வண்டியில் டேஷ் தோன்றுகிறது, எடை இழப்பு. உருண்டோடும் தொடர் வண்டியில் எடை இழப்பு தோன்றுகிறது. மின்தூக்கி மேலே நகரும்போது ஏற்படும் தோற்ற எடை ஆர் கிரேட்டர் தன் டபிள்யூ என்று குறிப்பர். மின்தூக்கி கீழே நகரும்போது ஏற்படும் தோற்ற எடை ஆர் லெஸர் தன் டபிள்யூ என்று குறிக்கப்படுகிறது. நிலவின் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு டாஸ் மீட்டர் வினாடி மைனஸ் 1 ஆகும், 1.625. நிலவின் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி மைனஸ் 1 ஆகும். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலைமாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை டேஷ் எனப்படும் நிலைமம். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலைமாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை நிலைமம் எனப்படும். விசையின் சிஜிஎஸ் அலகு டேஷ் ஆகும், டைன். விசையின் சிஜிஎஸ் அலகு டைன். நிலைமத்தின் விதி எது? நியூட்டன் முதல் இயக்க விதி, நிலைம விதி எனப்படும். விசையின் விதி எது? நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி, விசையின் விதி எனப்படும். விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? நியூட்டன் மீட்டர். உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் வினாடி மைனஸ் 1. ராக்கெட் ஏவுதலில் இரண்டு விதிகள் பயன்படுகிறது. ஒன்று நியூட்டனோட மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ராக்கெட் ஏவுதலில் இதுவரைக்கும் நியூட்டன் மூன்றாவது விதி மட்டும்தான் படித்தோம். ஆனால் இப்போ கூடுதலாக நியூட்டனின் மூன்றாவது விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி என்ற இரண்டும் பயன்படுகிறது. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, சுழலச்சு. புவியின் நிறை மதிப்பு என்ன? எம் ஈக்குவல் டு 5.972 இன்ட்டு 10^24 ஆகும். புவியின் நிறை மதிப்பு எம் ஈக்குவல் டு 5.972 இன்ட்டு 10^24 ஆகும். அண்டத்தில் உள்ள விண்பொருள்களின் பரிமாணங்களை அளவிட டேஷ் பயன்படுகிறது, பொது ஈர்ப்பியல் விதி. ஈர்ப்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம் விசை.
ஈர்ப்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம் விசை. ஒரு கிலோகிராம் ஃபோர்ஸ், அதாவது ஒரு கேஜிஎஃப் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். ஒரு ஜிஎஃப்ங்கிறது 980 டைன். விசை ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. விசையோட ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. விண்மீன் நகர்வு ஒரு சீரற்ற நகர்வு ஆகும். துப்பாக்கி சுடுதலில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனோட 3வது விதி செயல்படுது. அதுமாரி ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனோட 3வது விதி செயல்படுது. அது தவிர பறவைகள் பறத்தலில் நியூட்டனோட 3வது விதி செயல்படுகிறது. இதெல்லாம் பாடங்களில் அதிக அளவு இடம்பெற்றுள்ள வினாக்கள். பாடம் 1 இயக்கவியல், 10ஆம் வகுப்பு அறிவியலிலிருந்து வரி வரியாய் வினாக்களை பாடம் முழுவதிலிருந்தும் உங்களுக்கு வழங்கியுள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.